10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் திருப்பி தாக்கும் போது ஈரானுக்கு என்ன நடந்தது என்றே புரியாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன் கூறியுள்ளார். இஸ்ரேல் போர் 2 ஆண்டை எட்டிய சமயத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்துவது குறித்து இஸ்ரேல் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. அதில் ஒன்றாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் இஸ்ரேலின் IDF புலனாய்வு பிரிவு 9900 பார்வையிட்டு வீரர்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் சில நாட்களுக்கு முன் நடத்திய தாக்குதல் ஆக்ரோஷமானது, ஆனால் அவை துல்லியமாக இல்லாததால் தோல்வியடைந்தன. இந்த தாக்குதலில் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அனைத்து விதமான ஓடுபாதைகளும் செயல்பாட்டில் உள்ளன. விமானங்கள், வீரர்கள் அல்லது பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று யோ கேலன் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தரையில் உள்ள சிப்பாய் முதல் நாட்டின் பிரதம மந்திரி வரை முழு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பும் ஈரான் மீதான தாக்குதலில் ஒரே கருத்தில் உள்ளது. அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த பிரச்சனையில் முழு கவனம் செலுத்துகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பொழுது ஈரானுக்கு என்ன நடந்தது என்றே புரியாது என்றும் பேசினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரின் இந்த பேச்சின் மூலம் விரைவில் ஈரான் மீது இஸ்ரேல் முழுமையான தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.